வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி புரட்டாசி மாதமாக இருக்கங்காட்டி நம்ம வந்து நான்வெஜ்லாம் சாப்பிடாமல் ரொம்ப கவலையாக இருப்போம். அந்த சமயத்தில் நம்ம இன்றைக்கி காளான் வச்சு ஒரு மூணு விதமான ஒரு ரெசிபி பார்க்கலாம். நம்ம வந்து காளான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து நல்லா க்ரீமியான திக்கான காளான் சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம காளான் ரோஸ்ட், காளானை வச்சு நெய்யில் ஒரு ரோஸ்ட் பண்ண போகிறோம். அந்த ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு தவாலை போட்டு நல்லா வறுத்துக்கங்க. நல்லா வாசனை வரும் முறையும் வறுத்துட்டு அதை மிக்சி ஜாரில் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மையா அரைச்சிக்கலாம். இப்போ வந்து காளான் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துருக்கோம். அது கூட வந்து எலுமிச்சை சாறு சேர்த்திக்கங்க. ஒரு ½ எலுமிச்சம்பழம், தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கங்க. இதில் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கங்க. நம்ம அரைச்ச வெள்ளதையும் இதில் சேர்த்திக்கலாம். தயிர் ஒரு 2 டீஸ்பூன் போல் சேர்த்திக்கோங்க. இதை வந்து நல்லா ஒரு கலக்கி 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் வந்து நெய் வந்து 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற காளானை இதில் போட்டுக்கலாம். அடுப்பு வந்து நல்லா ஸ்லிம் பண்ணிக்கோங்க. நல்லா காளான் வந்து நெய்யிலையே நல்லா வறுபடணும். நல்லா நல்லா நெய்யிலேயே வறுத்த பிறகு அதில் மிச்சம் இருக்கிற மசாலாவை நம்ம சேர்த்து மூடி வச்சுக்கலாம். ஊர்ன மசாலாவை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய காளான் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திக்கான க்ரீமியான காளான் சூப். இதுக்கு வந்து அன்சால்டட் பட்டர், உப்பு இல்லாத வெண்ணெயை நம்ம சேர்த்திக்கலாம். பூண்டு சேர்த்திக்கலாம், பொடியாக கட் பண்ண வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணது, மஷ்ரூமை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பட்டர்லேயே நல்லா வணங்க விடுங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க, உப்பு அளவாக சேர்த்திக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண விடுங்க. நல்லா கொதித்து காளான் ஃபுல்லாக நல்லா வெந்துடணும். நல்லா எப்படி வெந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து பெப்பர் சேர்த்திக்கலாம். சூப்புக்கு தேவையான பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு ஒரு ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம வணக்கின விழுதை நல்லா மையா அரைச்சிட்டிங்கன்னா நம்மளுடைய திக்கான க்ரீமியான காளான் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து அலங்கரிக்க 2-3 துண்டு காளான் வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிறது காளான் ஃப்ரைட் ரைஸ். நம்ம ஃப்ரைட் ரைஸ்னாலே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து ஒரு வடச்சி டீயில் வந்து தண்ணி 1 கப் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி வந்து பாயில் பண்ண விடுங்க. தண்ணி பாயில் ஆனவருக்கு ஒரு 20 மினிட்ஸ் போல் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஏலக்காய் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு நல்லா ஸ்லிம்னு வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதும் நல்லா ரைஸ் வேகிறதுக்கு ஒரு 1/2 அரைவாசி நல்லா வெந்தால் போதும். ரொம்ப மைசா வேக தேவையில்லை. ஒரு 1/4 பதம் இருக்கும்போது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறபோது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸை வந்து நம்ம தண்ணியிலேருந்து வடித்து நல்லா தண்ணி ஃபுல்லாக வடிகிற மாதிரி வடித்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து காளான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கேப்சிகம், வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், நெய். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு தவாவில் வந்துட்டு நெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ண பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம மேகி மசாலா 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணுறோம். மேகி மசாலா இல்லாட்டி நீங்கள் கரம் மசாலா தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மேகி மசாலா சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் வந்து கலருக்கு தான் ஆட் பண்ணுறோம். நீங்கள் முட்டைக்கோஸ் கூட ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்திக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது கூட நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறோம். மஷ்ரூம் சேர்த்து நல்லா சால்ட்டு அளவாக சேர்த்திக்கோங்க. நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. மஷ்ரூமு இந்த சாஸு
கேப்சிகம் இதெல்லாம் நல்லா வெந்துற முடிய நல்லா வேக வச்சுக்கோங்க இது கூட வந்து நம்ம தண்ணி வடிச்சி வெச்சிருக்கிற முக்கால் வைக்காடு வெந்த ரைஸை வந்து நம்ம இதில சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளற தேவையில்லை லைட்டாக கிளறினா போதும் இப்போ இதுக்கு தேவையான பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ரெட் சில்லியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி ஒரு கலருக்கு வேண்டி நான் ஆட் பண்ணியிருக்கோம் கலர் கொடுக்கறதுக்கு வேண்டி பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி நம்மளுடைய காளான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ காளான் ஃப்ரைட் ரைஸு காளான் சூப்பு காளான் ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி உங்களை வந்து ரீச் பண்ணணும்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ